தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல வந்து டெபாசிட் இருந்திருக்கும். தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சேலத்திலேயே எடுத்துங்க, நீங்க எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்ப நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது, அவருடைய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். இருந்திருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. 2019 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணியெல்லாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த செயல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறு தோல்வி அடைந்தா கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா, அதிமுக அழிஞ்சு போச்சா, அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க, 2014 திமுக தமிழகத்தில் 1 இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல, இப்ப வெற்றி பெற்றிருக்கல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை வந்திருக்குது, 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டி இருந்தால் 16, இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகங்கள் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க, அதுதான் இந்த பத்திரிகை வந்திருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. இப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து கூறி வராங்க. நீங்க உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது, இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பத்தி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருந்தார். ஆகவே நீங்களாம் நீங்க ஊடக நம்ப பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க, 3 போச்சு 4 போச்சு 2 போச்சு, ஓட்டு சதவீதம் 1% அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போங்காடி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போன தடவை 2019 என்னாச்சு சொல்லுங்க. அப்போ மட்டும் நாடாளுமன்ற, அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு, அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்க 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு, நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் போனோம் தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறார். ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள், எந்த சமயத்தில் எப்படி வாக்களிக்கோ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொன்னார்.